سارے عالم بکھری امت ایک جسم کے اعضاء کی طرح ہے۔ مسلمان اگر کسی ملک میں نماز چھوڑنے والے کی نماز کے چھوڑنے سے متاثر نہیں ہو رہا ہے تو سمجھ لو کہ امت کی اجتماعیت ٹوٹ چکی ہے۔ எத்தனையோ சுண்ணத்துகளை பின்பற்றுகின்றோம், லேசான இலகுவான சுண்ணத்துகளை சந்தோஷமாக பின்பற்றுகின்றோம், ஆனால் கொஞ்சம் சிரமமாக இருக்கிற சுண்ணத்து தான் அந்த தாடி வைக்கக்கூடிய சுண்ணா. அநேகமான ஃபுகஹாக்கள் தாடியை சுண்ணா என்று சொன்னாலும் ஹதீஸ்களை வல்லுநர்கள் முஹத்திஸீன்கள் நவீன காலத்தில் வாழக்கூடிய எல்லா அரபு நாட்டுடைய ஒட்டுமொத்த உலமாக்களுடைய ஃபத்வா, தாடி வைப்பது வாஜிப், தாடியை இறக்குவது காரணம் இல்லாமல் தாடியை வலிப்பது ஹராம் என்று சமீப காலத்துடைய அநேகமான அறிஞர்கள் முஸ்லிமார்கள் ஃபத்வா கொடுத்திருக்கிறார்கள். மேலான பெரியார்களே, சகோதர்களே, தகுந்த காரணம் ஒன்று இருக்குது, நோய் ஒன்று இருக்குது, பரவாயில்லை, ஆனால் அது இல்லாமல் நபியுடைய மஹப்பத் இருக்குது என்றா இந்த சுன்னத்து தான் தொடர்ந்து இருக்கும். மிஸ்வாக் அந்த நேரத்தில் மட்டும், அத்தர் அந்த நேரத்தில் மட்டும், தலப்பா அந்த நேரத்தில் மட்டும், ஆனால் தாடியின்டா நாங்கள் மரணித்தாலும் ஜனாசாவோட தாடி, கபருலேயும் எங்களோட தாடி, கபருல நபியுடைய அந்த புகைப்படம் நபியுடைய உருவம் காட்டப்பட்டு மாதா தக்கூடு ஃபிஹாத ரஜுல், இந்த மனிதனை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு மலக்குமார்களை கேள்வி கேட்பாங்க. அந்த நேரத்திலும் தாடியோடு நாங்கள் நபியை சந்தித்தா நபி அவர்கள் சந்தோஷப்படுவாங்க. உலகத்திலேயே ஹதீஸில் சரித்திரத்தில் வருது, கிஸ்ராவுடைய ஒரு தூதுவர் தாடியை வலித்து கொண்டு வருகிறார், அவரை சந்திக்க கூட நபி அவர்கள் விருப்பப்படல, ஒரு நொன் முஸ்லீமை நபி அவர்கள் சந்திக்க விருப்பப்படாட்டி முஸ்லீமான எங்களை இப்படி சந்தோஷமாக அவங்க சந்திப்பாங்க, எங்களை விரும்புவாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால் மற்ற இலகுவானவைகளை செய்கின்றோம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் சிரமமாக இருந்தாலும் இந்த சுண்ணத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணினோம்ண்டா உயிருடன் உலகத்தில் வாழும் காலமெல்லாம் கபருலேயும் எங்களோட 24 மணி நேரம் தொடர்ந்து நிற்கக்கூடிய ஒரு சுன்னா தான் இந்த தாடியுடைய சுன்னா. அதனால் இதிலேயும் முக்கியத்துவம் கொடுத்து இது அல்லாத பல சுன்னத்துகள் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு முன்னால் வரும். அந்த சுன்னத்துகளை பின்பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பையும் மறுமையில் அவர்களுடைய ஷஃபாஅத்தை பெறுவதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக.